ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வியில் வந்து புத்தக கண்காட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி 16லேருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்குது. அதனால் மற்ற மாவட்டங்களில் உள்ள தன்னார்வலர்களால் அந்த அளவுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தன்னார்வலர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கிடைத்துறாது. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து புத்தக கண்காட்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து புத்தக கண்காட்சி நடைபெறும். அப்போ அந்த புத்தக கண்காட்சி அப்போ கண்டிப்பாக தன்னார்வலர்கள் வந்து தங்களுடைய அந்த டிஎல்எம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஒர்க்ஸை வந்து நிச்சயமாக வந்து அங்கே காட்சிப்படுத்தலாம். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து சில நூல்களை வந்து பரிசுகளாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நூல்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இது நம்ம தன்னார்வலர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு கேட்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் நம்ம நல்லா செய்யணும், இன்னும் நல்லா வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு எண்ணம் வரும். அப்போ நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இது. ஸோ பரிசுகள் பாராட்டுகள் அப்படிங்கிறது அடுத்தபட்சமாக இருந்தாலும் நமக்கு ஊக்கம் அளிப்பதற்காகவே வந்து இந்த செயலை வந்து செய்கிறாங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஏன்னா மற்றவங்க செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை வந்து நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடைக்கும். நூல்கள் அப்படிங்கிறது காலத்தால் அழியாதவை அப்படின்னே சொல்லலாம். அந்த நூல்களை படித்து நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த அறிவு வந்து என்றைக்குமே வந்து மறைஞ்சு போகாது. ஸோ எத்தனை பெரிய செல்வம் நம்ம வச்சுருந்தாலும் அது நம்மக்கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடலாம், ஆனால் அந்த அறிவு செல்வம் மட்டும் எப்போவுமே அழியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நூல்கள் அது எல்லாம் தான் வந்து நமக்கு பாராட்டி கொடுக்க போகிறாங்க. அதே போல் இப்போது இங்கே போயிட்டு, அதாவது சென்னையில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன பாராட்டுகள், சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்கள், நம்ம வந்து நம்மளுடைய வேலையை செய்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி. ஸோ இந்த பூஸ்டப்பை நிச்சயமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ போக முடியலையே, நம்மளால் செஞ்சும் வந்து போக முடியலையேன்னு சொல்லிட்டு நிறைய தன்னார்வலர்கள் வந்து வருத்தப்படுவாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது சென்னை, இப்போ கன்னியாகுமரியில் இருக்கவங்களும் சென்னை போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களாம் வந்து இதுக்காக வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா நம்மளுடைய மாவட்டத்திலே வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. அப்போ வந்து நம்ம நம்மளுடைய பொருட்களை வந்து நம்மளுடைய பயிற்சி பொருட்கள், நம்மளுடைய செஞ்ச அந்த டிஎல்எம், அது எல்லாத்தையும் வந்து நம்ம காட்சிப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தேங்க்யூ.